சகாபாவுடைய பாசமும் அந்த வேதக்காரன் மீது வெளிப்பட்ட விதத்தை
ஆதாரபூர்வமான ஹதீஸும் அல்குர்ஆன் சொல்லும் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில இருக்கக்கூடிய நம்மை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்களை உன்னிப்பாக கவனித்து நம்மால் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய வேண்டும் என்பதை வாழ்வு வழிகாட்டி வல்லநிலை சரதாரிசனுடைய வழி கோப்ப இந்த சூழ்நிலையில இப்பொழுது எல்லோருக்கும் தெரிந்த அன்றாடம் செய்திகளின் மூலமாக வாட்ஸ்அப்பின் மூலமாக பேஸ்புக்கின் மூலமாக நாம் நிதர்சனமாக பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கடுமையான சூழ்நிலை என்றால் சிரியாவினுடைய மக்களை நாம் சொல்லலாம். இந்த சிரியா அரேபியிலே ஷாம் என்று அழைக்கப்படும் ஷாம் தேசத்தை பற்றி, ஷாம் தேசத்தில் சிரியாவை பற்றி, சிரியா மக்கள் படக்கூடிய கஷ்டத்தை பற்றி நாம் பொதுவோக்காகவோ அசாட்டாகவோ பாராமுகமாகவோ இருப்பதற்கு நமக்கு அனுமதி இல்லை. என்றால் பெருமானார் செல்வாரத்தில் அவர்கள் வழிகாட்டிவிட்டார்கள். ஒரு வேதக்காரர்களே அவ்வளவு பரிதாபப்பட்ட பெருமானார் செல்வாரத்திலும் அவர்கள் இதோ சிரியாவில் என்னுடைய இன சகோதரன் லாலா இல்லா முகமது ரசூலுல்லா அல்லாத ஒருவனாக பெருமானார் செல்வாரத்திலும் அவர்களை தூதராக ஏற்றுக்கொண்ட என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி, என்னுடைய தாய், என்னுடைய குடும்பம் அங்கே அறிவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது, அன்றாடம் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நான் பாராபுகமாக இருப்பதற்கு எந்த முஸ்லிமுக்கும் அனுமதி இல்லை. என்ன நடக்கிறது சிரியாவிலே, எங்கோ நடக்கிறது, ஏதோ நடக்கிறது என்று தினம் தினம் செய்தியிலே பார்க்கிறோம், அவ்வளவுதான் என்று இருப்பதற்கு நமக்கு அனுமதி கிடையாது. கண்ணியமானவர், ஏனென்றால் சிரியாவில் நடக்கின்ற பொழுது நாம் இன்னும் கவனத்தை அதிகப்படுத்த வேண்டும். அதற்கு அன்றாருடைய வழிநாட்டுதல் இருக்கின்றது. சிரியா என்கிற பொழுது, ஷாம் என்கிற பொழுது மற்ற நாடுகளை விட்டுவிடலாம், ஷாமை நாம் அப்படி விட்டுவிட முடியாது, சிரியாவை நாம் அப்படி விட்டுவிட முடியாது. ஏனென்றால் சிரியாவில் அடிபடக்கூடிய சகோதரர்களுக்காக நாம் பரிதாபப்பட்டே ஆக வேண்டும். இல்லை இல்லை, அவர்களுக்காக நம்மால் எப்படி முடியுமோ அப்படி உதவி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம். ஷாமை பற்றி அப்படி சொல்லியிருக்கிறார்கள் பெருமானார் சொல்லாலும் அவர்கள். சிரியாவுடைய சுருக்கமான வரலாறு எல்லோருக்கும் தெரியும், சபைக்கு பொருத்தமாக இருக்கும் என்பதற்காக ஞாபகப்படுத்துவேன். சிரியாவுடைய வரலாறு மிக நீண்ட வரலாறு. நான் சமீபத்திய வரலாறு உங்களுக்கு ஞாபகப்படுத்துவேன். 1960களில் அபீஸ் அல் அசாத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கொடுங்கோலன் ஆட்சிக்கு வருகிறான். அங்கே மன்னர் ஆட்சி முறையில்தான் அபீஸ் அல் அசாதும் முஸ்லீம் தான், ஆனால் முஸ்லீம் என்ற பெயர் இருக்கக்கூடிய சியா சிரியாவிலே கிட்டத்தட்ட 100% மக்களிலே 70% பேர் தண்ணி உட்கார்ந்தார்கள், ஜமாத்தை சார்ந்தவர்கள். மீதி 10% ஷியா பிரிவினர்கள், இன்னும் 10% கிறிஸ்தவர்கள், இன்னும் 10% இனத்தவர்களையாக நாம் வரலாற்றை பார்க்கிறோம். ஆக 70% இருக்கக்கூடிய இந்த தண்ணி விஷயங்கள் இவர்களை ஆட்சி செய்வதற்கு சேர்ந்த ஒருவர் ஆட்சிக்கு வருகிறார். 1960களிலே மன்னர் ஆட்சி தொடர்கிறது தொடர்கிறது தொடர்கிறது, மக்கள் பொறுமையாக இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள். 1998 வருகிறது. 98 வருகின்ற பொழுது ஹபீஸ் அவர் மரணமடையக்கூடிய தருவாயிலே தன்னுடைய ஆட்சிக்கு தன்னுடைய தந்தை பராஸை நியமிக்க முயற்சிக்கின்றார். ஆனால் பராஸும் ஒரு கட்டத்திலே நாட்டுக்கு எதிரானவர் என்று தெரிகின்ற பொழுது அவரையும் நீக்கிவிட்டு ஹபீஸ் அல் அசாருடைய முதல் மகனான நிசாரை அவர்கள் ஆட்சி பொறுப்பாளராக நியமிக்க வேண்டும் என்று அவர்கள் எல்லோரும் தயாரித்து அவனை நியமிக்கக்கூடிய சமயத்திலே ஒரு காரணத்தில் அவருடைய மூத்த மகன் இறந்து போகின்றார். ஹபீஸுடைய மூத்த மகன் இறந்து போகின்றார். அதற்கு பிறகு 2000 ஹபீஸுடைய இரண்டாவது மகன் அழைத்துக் கொள்வோம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தான் ஆட்சிக்கு வருகிறது. 2000 வருகிறான். அந்த செய்தான் ஒட்டுமொத்த தண்ணி முத்திரங்களையும் அந்த நாட்டிலிருந்து ஒழித்துவிட வேண்டும் என்பதற்காக கங்கணம் கட்டி கொண்டு நாட்டு மக்களை மிக கடுமையான வேதனைக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஒரு குடும்ப ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பத்தர் எப்பொழுதுமே இவர்கள் விழித்துவிடக் கூடாது என்பதற்காக பல்வேறு விதமான நெருக்கடிகளை பிரகடனப்படுத்திக் கொண்டிருக்கின்ற பொழுது உலக மீடியாக்கள் இதை பார்த்துக் கொண்டுதான் இருந்தது. ஆனால் எப்படி தெரியுமா இவர் வெளியே வந்தது? உங்களுக்கு எல்லாம்
நினைக்கின்றேன். கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக என்னுடைய ஞாபகத்துக்கு தெரியாமல் இருக்கும் என்றால், 2015 வருடம் சிரியாவிலிருந்து ஷாமிலிருந்து கிட்டத்தட்ட பல்வேறு முஸ்லிம்கள் அகதிகளாக அண்டை நாட்டை நோக்கி ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை. உள்நாட்டு போர் மூண்டுவிட்டது. பசருக்கு எதிரான கிளர்ச்சியாளர்கள் அடக்குமுறைக்கு அஞ்சாமல் அநீதத்தை எதிர்த்து குரல் கொடுக்க ஆரம்பித்த சமயத்திலே அப்பாவி பொதுமக்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் கூட்டம் கூட்டமாக கும்பல் கும்பலாக தங்களுடைய சொந்த நாட்டை விட்டு அகதிகளாக அந்நிய நாட்டுக்கு போய்க் கொண்டிருந்த ஒரு நேரத்திலே ஒரு குழந்தை கடற்கரை மண்ணிலே புதைக்கப்பட்ட ஒரு புகைப்படம் 2015 வெளியானது. நாம் எல்லாம் பார்த்தோம், உலக மீடியா பார்த்தது. அந்த புகைப்படத்திற்கு பின்னால் தான் மண்ணிலே பாதி புகையிட்ட அந்த பிச்சு குழந்தையுடைய புகைப்படத்தை பார்த்ததற்கு பின்னால் தான் சிரியாவில் நடக்கக்கூடிய கொடுமை உலகத்திற்கு தெரிந்தது. சமீபத்திலே என் சிறிய மக்கள் அனுபவித்த கொடுமை சொல்லிமானது கண்ணியமானது. ஒரு குடும்ப ஆட்சிக்காக, ஒரு சியாபிரிவை சேர்ந்த ஒரு செய்தாவுடைய ஆட்சிக்காக தண்ணி முஸ்லிம்கள் எங்கே கிளர்ச்சி எடுத்து விடுவார்களோ என்று பயந்து அவர்களை உள்நாட்டு இராணுவத்தினுடைய உதவியுடன் என்று சொல்ல போனால் எங்கே நம்முடைய எதிரியாக இருக்கக்கூடிய யூரோப்பியன் என்று சொல்லப்படக்கூடிய ரஷ்யாவினுடைய படையோடு கூட்டு சேர்ந்து கொண்டு உள்நாட்டிலே 70% இருக்கக்கூடிய அப்பாவி தண்ணி முஸ்லிம்களை சமீபத்திலே மிக கொடுமையான முறையிலே தாக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதைத்தான் நாம் பத்திரிகையின் வாயிலாக, வாட்ஸ்அப்பின் வாயிலாக படித்துக் கொண்டே இருக்கிறோம். நிறைய செய்திகள் கண்ணியமானவர்களே, எல்லோருமே வாட்ஸ்அப்பை பார்த்திருக்கிறீர்கள், போட்டோவை பார்த்திருக்கிறீர்கள், வீடியோவை பார்த்திருக்கிறீர்கள். எத்தனை எத்தனை கொடுமையான செய்திகள் இதுவரைக்கும் புள்ளிவரவுகளுக்கு தெரியுமா என்று தெரியவில்லை. 90 லட்சம் இஸ்லாமியர்கள் அகதிகளாக அண்டை நாடுகளிலே தங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற உண்மை உங்களுக்கு தெரியுமா? 30 லட்சம் இஸ்லாமிய சகோதரர்கள் வெளிநாடுகளிலே, சொந்த நாட்டை விட்டு வெளிநாடுகளிலே பயந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற உண்மை உங்களுக்கு தெரியுமா? இதையெல்லாம் விட மிக கொடுமையாக சமீபத்திலே நடத்தப்பட்ட மிக கொடுமையான தாக்குதல், ஐநா உத்தரவையும் மீறி போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் என்று ஐநாவுடைய உத்தரவையும் மீறி சிரியாவிலே நாமிலே இந்த சைத்தானுடைய தலைமையிலே ரஷ்ய கூட்டுப்படைகள் சேர்ந்து கொண்டு உள்நாட்டிலே மிகப்பெரும் போரை கிளர்ச்சியாளர்களை ஒழிக்கிறோம் என்ற பெயரிலே அப்பாவி பொதுமக்கள் மீது அநீதமான முறையிலே தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இதிலே பல்வேறு விதமான முறை, அதிலே தடை செய்யப்பட்ட ரசாயன குண்டை போட்டதின் காரணமாக அதிலிருந்து ஒரு வகையான புகை வெளியே வரும். 20 நிமிடம் அந்த புகையை சுவாசித்தவர்கள் உடம்பிலே ஒரு விதமான அழிப்பு ஏற்பட்டு அப்படியே மாய்ந்து போவார்கள். அந்த புகைப்பட்டு அது மாத்திரமல்ல குண்டடிப்பட்டு அது மாத்திரமல்ல பயங்கரமான இடிபாடுகளுக்கு இடையே சிக்கி பல்வேறு பொதுமக்கள் அப்பாவி முஸ்லிம்கள் பலியானார்கள் என்பதையெல்லாம் தாண்டி பச்சினம் குழந்தைகள் கிட்டத்தட்ட 600 மேற்பட்ட குழந்தைகள் சிரியாவிலே அப்படியே கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை மீடியாக்கள் மூலமாக நாம் பார்க்கின்ற ஒரு கண்ணியமான அருமையான பிஞ்சு குழந்தைகளை குறிவைத்து அந்த செய்தான். காரணம் என்னவென்றால், இந்த ஜெனரேஷன் உருவானால்தான் என்னுடைய ஆட்சிக்கு ஆபத்து. ஜெனரேஷனை அழித்து விட்டால், குழந்தைகளை ஒழித்து விட்டால் என்னையால் எதிர்ப்பது என்ற ஒரு தைரியத்திலே பட்டர் அல் அசாத் என்று சொல்லப்படக்கூடிய கொடுங்கோல் இஸ்லாமிய பெயர்தான். உள்நாட்டு குழப்பம் என்று மீடியாக்கள் ஒதுக்கின்றது. ஆனால் அது உள்நாட்டு குழப்பம் மாத்திரமல்ல கண்ணியமானவர்களே, ஒரு குடும்ப ஆட்சியை தக்க வைப்பதற்காக என் இரு சகோதரர் மீது நடத்தப்படுகின்ற படுகொலை வன்மையாக கண்டிக்கின்றோம். ஏன் சிரியாவின் மீது போர் கொடுக்கின்ற பொழுது, ஷாம் மக்கள் மீது போர் கொடுக்கின்ற பொழுது நம்முடைய இரத்தம் எல்லாம் கொதிக்கின்றது, நமக்கு ஏன் அவ்வளவு ஆத்திரம் வருகின்றது? ஏனென்றால் ஷாமுக்கும் நமக்கும் அவ்வளவு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. கண்ணியமான நம்ம எத்தனை பேருக்கு தெரியும், ஷாம் என்பது மற்ற நாடுகளைப் போல் ஒதுக்கிவிட முடியாது. எத்தனையோ இஸ்லாமிய நாடுகள் அதில் ஒன்று என்று ஒதுக்கிவிட முடியாது. ஏனென்றால் அஷாமுக்கும் சிரியாவுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாமிய பாரம்பரியத்திற்கும் மிக நெருக்கமான சம்பந்தம் இருக்கிறது. இது கூட்டு போட்டு பச்சளம் குழந்தைகளை கொண்டு குவித்துக் கொண்டிருக்கிறார்களே, நாம் வேதனைப்பட வேண்டும். நம்மால் இயன்ற உதவிகளை எப்படி செய்ய முடியுமோ அப்படி செய்ய வேண்டும். ஏனென்றால் ஷாமுக்கும் நமக்கும் அவ்வளவு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அல்லாஹ்வுவானிலே கிட்டத்தட்ட 17 இடங்களில் சாமை பற்றி பேசுகிறான். உங்களுக்கு தெரியுமா கண்ணியமானவர்களே, மிகைப்படுத்தி சொல்லவில்லை, 17 இடத்தில் அல்லாஹ்வுத்தாலா சாமை பற்றி பேசுவான். எங்கள் உயிரின் மேலான கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களை மேராஜுக்கு அழைத்து செல்லப்பட்ட பொழுது ஷாமுடைய பூமியை நோக்கி அல்லாஹ் சொல்ல வார்த்தை சுப்ஹான அல்லதி அஸ்ரா பிஅஸ்ஸிஹி லைலா மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவலஹு, பரக்கத் செய்யப்பட்ட பூமி என்று அல்லாஹ் வர்ணித்த அற்புதமான பூமி ஷாமே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஹிஜ்ரத்தி இலா ரப்பி என்று சொன்னார்களே, என்னுடைய ஹிஜ்ரத் சாமியை நோக்கி இருக்கும் அல்லாஹ்விற்காக என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட பூமி அந்த சாமியை என்று தெரியாத கண்ணியமானது. செய்யப்பட்ட பூமிக்கு செல்லுமான அந்த காலத்துக்கு அவர் ஏவினார் என்று அல்லாஹ் சொல்கின்றானே, அந்த பூமி ஷாம் தேசம் சிரியா தேசம் கண்ணியமானது. நமக்கும் ஷாமுக்கும் தொடர்பு இல்லாமல் இல்லை. குர்ஆனில் இது போன்ற 17 இடங்களில் அல்லாஹ் சொல்லாத கூடிய அற்புதமான பூமி ஷாம் பூமி. இன்னும் எத்தனை சொல்லிக் கொண்டே போகலாம். எங்கள் வீடுக்கு மேலான கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அவர்கள் சென்ற ஒரே வெளிநாடு ஷாம் தேசம்தான் என்று உங்களுக்கு தெரியுமா? 11 வயதில் அபூ தாலிப் அவர்களோடு முதல் முதலாக வியாபாரத்திற்காக ஷாம் தேசம் சென்றார்கள் காதலி நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதற்கு பிறகு 25 வயதிலே அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்காக ஷாம் தேசம் சென்றார்கள் எங்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதைவிடவும் ஆச்சரியமான பல்வேறு விஷயங்கள் ஷாமுக்கும் நமக்கும் உள்ளான அந்த தொடர்பை உறுதிப்படுத்திக் கொண்டேதான் இருக்கிறது. கண்ணியமானவர்கள் அதற்கு பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, இன்னும் ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்கிறது. அதையெல்லாம் பார்ப்பதற்கு முன்பாக ஷாமுக்கும் நமக்கு உண்டான தொடர்பு அது ஹதீஸ் வாயிலாகவும் அல்குர்ஆன் ஷரீஃபின் வாயிலாகவும் நிதர்சனமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. அப்படிப்பட்ட ஷாம் தேசத்திலே எங்கள் சகோதரர்கள் கொல்லப்படுகிறார்கள் என்கின்ற பொழுது அவர்களுக்கான உதவியை அல்லாஹு தஆலா தருவான், அதற்காக நாங்கள் துஆ செய்கின்றோம். ஆனால் ஒரு விஷயத்தை உலக மீடியாக்கள் ஷாம் தேசத்தை அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கைவர்களுக்கும் எச்சரிக்கையாக நாங்கள் சொல்லிக் கொள்வோம். அது எங்களுடைய இந்த பூமியில் இருந்து எங்களுடைய இந்த ஜாமியா மக்களிலிருந்து நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். சாமை ஒடுக்கி விடலாம், சாமை அழித்து விடலாம், அந்த மக்களை இல்லாமல் ஆக்கி விடலாம் என்று நீங்கள் ஒருபோதும் கனவு காணாது. ஏனென்றால் சாம் தேசத்தை பற்றி எங்கள் வீரின் மேலான கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அவர்கள் சொந்த வசார சொந்த சுமச்செய்தி அத்துணை இருக்கிறது. இது சாம் தேச மக்கள் அழிக்கப்படலாம், சில குண்டுகளால் துளைக்கப்படலாம், ஆனால் எங்கள் பெருமானார் சல்லல்லாஹு அவர்கள் சாம் தேசத்தை பற்றி எவ்வளவு உயர்வாக சொல்லியிருக்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நாம் காணாத நாம் கேள்விப்பட்ட அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அருள் எப்படி இருக்கும்? மலக்குமார்களுடைய தோல்வியிலே சுமத்தப்பட்டுக் கொண்டு வானுலோகத்தில் இருக்கிறது என்று நாம் விளக்கி வைத்திருக்கிறோம். அந்த அருளை பற்றி பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நாளை மறந்த எல்லோரும் அந்த வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள். நாம் இறந்ததற்கு பின்னால் மகன்கள் மைதானத்தில் ஒன்று திரட்டப்படுவோம் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அல்குர்ஆன் ஷரீஃப் வாயிலாக நம்பிய கூட்டம் நாம். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு சமயம் சத்திய சஹாபாக்கள் புடைக்குள்ள இருக்கின்ற பொழுது சொல்கிறார்கள், என்று மூன்று தடவை சொன்னார்கள். இதோ இந்த சாம் தேசத்தை நோக்கி கையை நீட்டி பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நாளை மஸ்ஜித் மைதானம் எங்கே பெருமா தயாரிக்கப்படும்? அது ஷாம் தேசத்தில் தயாரிக்கப்படும். ஷாம் தேச பூமி தான் நாளை மதுரையிலே யாருக்கு சொர்க்கம் யாருக்கு நரகம் என்ற தீர்ப்பளிக்கக்கூடிய இடம் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட புண்ணிய பூமி ஷாம் தேசம் கண்ணியமானது. அது மாத்திரமல்ல, இன்னும் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதை நாங்கள் ஷாம் தேசவாசிகளுக்கு எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு அன்றாடம் அல்லல் பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் பொறுமையோடு இருங்கள், பொறுமையோடு இருங்கள், அந்த உங்களுக்கு உதவி செய்வான். அதைவிட மேலாக அண்ணல் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கு மேல் வாழ்த்து சொல்லி இருக்கிறார்கள். அந்த காலம் கூடிய சீக்கிரம் உங்களை வந்து சேரும். இன்று நீங்கள் உள்வாங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் வேதனையை பல்வேறு மீடியாக்களின் மூலமாக, ரஷ்ய படைகளின் மூலமாக, உள்நாட்டு கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக போட்டிருக்கிறோம் என்ற கோழி பெயரிலே ஆட்சியாளர்கள் மூலமாக நீங்கள் அடக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். கவலைப்படாதீர்கள், கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் எங்கள் வீட்டுக்கு மேலான கர்மன் நாயகன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அற்புதமான பல வசாரத்துகள் பல சூழ்ச்சிகள் உங்களை வந்து அடையும். எத்தனை சொன்னார்கள் எங்கள் பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சாம்பேசத்திலே நடக்கக்கூடிய குழுவில் ஏன் நமக்கு ரத்தம் பிடிக்கிறது என்றால்
அம்மதில் ஒரு ரிவாயத் தெரிவித்து கண்ணியமானவர்கள் அப்துல்லா இப்னு ஹவுலா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு தங்கி பெருமானா சல்லாஹ் இப்படி கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், தங்களுடைய ஒப்பாத்திக்கு பின்னால் ஒரு நாள் எனக்கு முன்னால் நீங்கள் ஒப்பாத்தாகிவிட்டீர்கள் என்றால் நான் தாங்கள் இருக்கும் வரை இந்த பூமியில் நான் இருப்பேன். ஒருதால் தங்களுடைய ஒப்பாட்டுக்கு பின்னால் எனக்கு உயிர் இருந்தது என்றால், என்னுடைய ஆயுள் நீளம் என்றால், நான் ஏதாவது வெளிநாட்டு பூமிக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், எந்த பூமிக்கு சென்றால் பொருத்தமாக இருக்கும் என்று கேட்ட பொழுது அதற்கு பெருமானா சல்லல்லாஹு அலைஹி நோக்கி கையை காட்டுகிறார். அப்துல்லா பின் ஹவுலா அவர்களே, நீங்கள் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று நினைத்தால், உங்களுடைய வசிப்பிடம் தங்குமிடத்தை ஆக்க வேண்டும் என்று நினைத்தால், நீங்கள் சாமியத்தை நோக்கி செல்லுங்கள் என்று சொன்ன பொழுது ஹவுலா மாத்திரம் அல்ல கண்ணியமானவர்களே, அத்தனை மாவட்டம் ஆச்சரியப்பட்டார்கள். மக்காவை காட்டிருக்கலாம் எங்கள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதோ இந்த புண்ணிய பூமியை விட வேறு எந்த பூமி சிறந்தது என்று மதீனாவை சொல்லியிருக்கலாம், ஆனால் சாமியே சொல்லாது என்று ஆச்சரியப்பட்டு எல்லா சஹாபாக்களும் நோக்கிய பொழுது அண்ணன் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான வார்த்தையை சொன்னார். அதன் அற்புதமான அமைச்சரை பற்றி செய்யப்பட்ட அற்புதமான வார்த்தை, இதை நாங்கள் தான் பேச வார்த்தைகளுக்கு எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு அன்றாட வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்களே அந்த சகோதரர்களுக்கு வாழ்த்தாக நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். இது நீங்கள் வேதனைப்படலாம், இன்னும் சற்று காலம் பொறுத்துக் கொள்ளுங்கள். எங்கள் பெருமான சகோதரர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா, அவுலாவே, என்னுடைய அருமை தோழர்களே, ஏன் தான் தேசத்தை நான் நோக்கி செல்ல தருகிறேன் என்றால், இந்த உலகத்தில் இஸ்லாமிய மார்க்கம் எல்லா பாகங்களிலும் பரவும். ஒரு கால் அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் அது எல்லா பக்கங்களிலிருந்தும் மறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால், அல்லாஹ் நாடினான் என்றால் மற்ற எல்லா பகுதிகளிலும் ஈமானுடைய பலவீனம் ஏற்படும், ஈமானை விட்டு போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அது தஜ்ஜாலுடைய அராஜகத்தால் இருக்கலாம், அல்லது தஜ்ஜாலை போன்ற ஆட்சியாளர்களுடைய அராஜகத்தால் இருக்கலாம், தங்களுடைய ஈமானை பறி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அப்படி உலகம் முழுவதும் அப்படி ஒரு சோதனை நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது சாம் தேசத்தில் மக்கள் மாத்திரம் எந்த ஒரு காலகட்டத்திலும் ஈமானை இழக்க மாட்டார்கள். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், சாம் தேசவாசிகள் நீங்கள் சாதாரணமாக எடை போட்டு விடாதீர்கள். எப்படி ஒரு சூழல் வந்தாலும் சாம் தேசவாசிகள், சிரியா வாசிகள், அவர்கள் ஈமானை எந்த காலகட்டத்திலும் இழக்க மாட்டார்கள் என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்த்தாக சொன்னார்களே, உலகத்தினுடைய மற்ற எல்லா ஈமான்களை விட மிக உன்னதமானது. அதை கேட்டதனாலே உங்களுக்கு ஒரு உண்மை மத்திய நபர்களை அடக்கப்பட்ட சகாபாக்களுடைய எண்ணிக்கை பிறகு எண்ணிவிடலாம், மக்காவிலே அடக்கப்பட்ட சகாதிகளுடைய கிட்டத்தட்ட 10,000 மேற்பட்ட சகாதிகள் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட புதிய போட்டி ஏ பெருமானவர்கள் சொந்த வாழ்க்கையின் காரணமாக ஈமான் நிலையாக செயல்பட வேண்டும், என்னுடைய சத்தத்துடைய ஈமான் நிலையாக செயல்பட வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்த்துக்கு நீங்கள் சொந்தக்காரர்கள், நீங்கள் அழிக்கப்படலாம், எத்தனை பேர் பிரச்சாரத்தில் எத்தனை சுபச்சியில் உயிரினரான கற்பனை நாயகம் சொன்னவர்கள் சிரியா வாசிகளுக்கு தெரியுமா, நாளை கியாமத்து நாளுடைய சமீபத்திலே வெள்ளைமினாராக்கள் இருக்கக்கூடிய பள்ளிவாசலிலே சகஜத்துடைய சமயத்திலே பெருமானார் அவர்கள் வருகையை மிக அழகாக சொன்னார். ஏழாவது நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் அவர்கள்
ஈரம் டமாஸ்கஸுடைய வெள்ளை மினாரால் மீது இறங்குவார்கள். மஹதி அலை இஸ்லாம் அவர்கள் அந்த பள்ளிவாசல் இமாமாக இருப்பார்கள். அவர்கள் இறக்கக்கூடிய காட்சியை அண்ணன் பெருமான சரதாரன் சொந்த வாழ்த்துக்கு ஒப்ப இன்று காலை வந்த ஒரு வீடியோ பெருமானவர்களை படத்தில் பார்த்திருக்கலாம். அவருடைய தாய் முகத்தில் அவருக்கான ஆக்சிஜனை நிறுத்தியிருக்கிறார்கள். கையிலே குழுப்பொருள் ஏறி கொண்டிருக்கிறது. வேதனையால் துடித்துக் கொண்டிருக்கிறான். அந்த வேதனை கூட எப்படி தெரியுமா வெளிப்படுகிறது? வீடியோவை பார்த்தவர்களுக்கு தெரியும். அல்லாஹ் அல்லாஹ் என்று வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த தாய் அந்த மகனுக்கு, மகனே குல்யா குல்யத்னி அரபியிலே சொல்கிறார், குல்யத்னி இல்லா இல்லாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், குல்யத்னி இல்லா இல்லாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அருமை மகனே, இது உன்னுடைய சக்கராத்துடைய ஹால். நீ எங்களுக்கு வேதனை ஒருவருக்கும் வந்தாலும் கூட எங்கள் பெருமானார்களே ஈமானுடைய மொத்த உருவமாக சாம் தேசவாசிலே நீங்கள் தான் இருக்கிறீர்கள் என்று உலகத்தில் எவருக்கும் சொல்லாத அற்புதமான பத்தாரத்தை, அற்புதமான சுப செய்தியை சொன்னார்களே, அந்த பத்தாரத்தை உங்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். பொறுமையாக அல்லாவுடைய கூடிய விரைவில் உங்களை வந்து சேரும். அப்பொழுது இந்த ரசிய படைகளாகட்டும் அல்லது கிளர்ச்சியாளர்களை ஒழிக்கிறேன் என்று பெயரிலே ஆட்சியாளர்கள் அநியாயம் செய்து கொண்டிருக்கின்றார்களே, அவர்களாகட்டும் எவராக இருந்தாலும் நிச்சயமாக இந்த மண்ணிலிருந்து முற்றிலுமாக அழைத்துக் கொள்வார்கள். நாம் யோசிக்கிறோம் கண்ணியமான என் தாமின மக்களுக்காக எங்கள் பெருமானார் அவர்கள் பல்வேறு விதமாக வாழ்த்து சொன்ன குர்ஆனில் அதிகமாக இடம்பெற்ற அற்புதமான அந்த சகோதரர்களுக்காக, குறிப்பாக பட்ட குழந்தைகளுக்காக நாங்கள் துவாரத்திற்கு அதே வேளையிலே பெருமானார் சொன்ன வாழ்க்கை, பெருமானார் அவர்கள் சொன்ன பத்தாரத்தை நாங்கள் உங்களுக்கு வாழ்த்தாக சொல்கிறோம். நீங்கள் தான் ஈமானிலே உறுதியானவர்கள், நீங்கள் தான் ஈமானிலே உயர்ந்தவர்கள். உலகத்தில் அத்துணை பேர்களும் ஈமானிலே ஆட்டம் தாடுகின்ற பொழுது உங்களுடைய ஈமான் மாத்திரம் உறுதி என்று எங்கள் உயிரின் மேலான கர்மநாயகம் அவர்கள் அற்புதமான வாழ்க்கை சொல்லியிருக்கிறார்களே, அந்த வாழ்க்கை உங்களுக்கு கூறியவர்களாக இருந்தாலும் இருந்தாலும் அன்றாடம் நாங்கள் பார்க்கக்கூடிய அந்த வீடியோ காட்டுகளும், அன்றாடம் நாங்கள் கேள்விப்படக்கூடிய அந்த பரிதாபத்திற்குரிய செய்திகளும் எங்களுடைய உள்ளங்களை பதைப்பதைத்துக் கொண்டுதான் இருக்கிறது, எங்களுடைய உள்ளங்களை அளவைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. சில குழந்தை ஒரு வீடியோவை பார்த்த காட்டு ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்தை திரும்பி கண்டிப்பும் கப்பலில் நாங்கள் சொல்கிறார்கள், நாங்கள் எந்த பாவம் செய்தோம்? ஏன் எங்களுக்கு இப்படி ஒரு சோதனை? எங்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை, உணவு நட்டவர்கள் கண்ணியமானவர்களே, எங்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை. தண்ணீரை தேடி நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது எனக்கு முன்னால் ஓடிய திரும்பி குண்டடிப்பட்டு இறக்கக்கூடிய காட்சியை நான் பார்க்கின்றேன். வேதனைப்படுகிறோம் கண்ணியமான, எங்களை நிம்மதியாக வாழ விடுங்கள். ஏழைகளை ஒழிக்க நினைக்கின்றீர்கள். அரபியிலே சொல்ல சொல்ல தமிழிலே டிரான்ஸ்லேட் பண்ணி அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள் கண்ணியமான. எந்த குடியை வேறு பாதிப்புடைய போல இன்னொரு கோரிக்கையும் அங்கே அறிஞர்கள் கொண்டுதான் இருக்கிறது. ஐநா போட்டத்திற்கு பிறகு அதிகாரிகள் உணவு கொட்டணம் கொடுப்பதற்காக செல்கின்ற பொழுது என் இன சகோதரி அவர்கள் உணவு கொடுக்கின்றார்கள். எல்லா அதிகாரிகளும் அல்ல, சில அதிகாரிகளுடைய நிபந்தனை என்ன தெரியுமா? உன்னுடைய கட்டை எனக்குத்தான், என்னுடைய சாப்பாடு குற்றத்தை உணர்க்க தருகிறேன் என்று பேரம் பேசக்கூடிய ஒரு இருநிலையும் எனக்கு தெரியாத நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பரவாயில்லை, பொறுத்துக் கொள்ளுங்கள் சகோதரர்கள், பொறுத்துக் கொள்ளுங்கள் சகோதரிகளே. நிச்சயமாக நிச்சயமாக இந்த வேதனையை உலக முஸ்லிம்கள் அத்தனை பேர்கள் மக்காவில இமாம் அடுத்து அடுத்து துவா செய்து கொண்டிருக்கிறார், மதினாவில இமாம் அடுத்து அடுத்து துவா செய்து கொண்டிருக்கிறார். இன்று இந்தியா முழுவதும் குறிப்பாக தமிழகத்திலே எல்லா பள்ளிவாசலும் அடுத்து அடுத்து உங்களுக்காக துவா செய்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக யாருடைய ஊர் அடுத்தியாவது அறிக்கை தத்துவம் அல்லாவுடைய உதவி உங்களுக்கு வந்து சேரும். அதுவரை பொறுமையாக இருங்கள். எங்கள் தாமின மக்களே, எங்களுடைய தாமின சகோதரர்களே, நாங்கள் பொறுமையை மாத்திரம் சொல்வதற்கு
ஆட்சியாளர் என்ற பெயரிலே அநியாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அநியாயக்காரர்களை முற்றிலுமாக நீ கவனித்துக் கொள்வாயாக. உள்ள கற்றுத்தந்த அனைவரும்